हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल नम्मा वीटले इरुक्र पोरला वच्चे सूपरान और स्वीट सेयला अदु रोम्ब रोम्ब टेस्टिया इरुको वीटले रवा इरुंदा उडने इदे ट्राई पन्नुंग इदे एप्पडी सेयलांगिरुंदा नम्मा इंदे वीडियोला पाक्कलाम ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். நான் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகி வரும்போது இதில் 1 கப்பு ரவா சேர்த்துக்கிறோம். இப்போ இதை வறுத்தெடுத்துக்கணும். 3-4 நிமிஷம் வரைக்கும் நம்ம மிதமான தீயில் வச்சு நம்ம நல்லா வறுத்தெடுத்தாச்சு. நம்ம பால் சேர்க்குறோம். பாலோட அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எந்த கப்ல ரவா அளந்தோமோ அதுல வந்து 2.5 கப் நான் பால் எடுத்துக்கேன் இது நல்லா mix பண்ணிக்கங்க 1 கப் ரவானா 2.5 கப் நமக்கு பால் இது நல்லா கலந்து கட்டி இல்லாம கலந்து விட்டுங்க பால் வந்து நான் அடுத்த ஸ்டவ்லயே நல்லா கொதிக்க வெச்சு வச்சிருந்தேன் அத தான் நம்ம இப்ப சேர்த்துறோம் நல்ல காய்ச்சின பால் சூடான பால் தான் நம்ம சேர்க்கணும் கையெடுக்காம நல்லா கிளறுங்க நமக்கு ரவை நல்ல இந்த பதத்துக்கு வந்ததோம் நம்ம என்ன பண்றேனா sugar சேக்குறோம் ஒரு 1/4 கப் sugar சேக்குறோம் உங்களோட ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி sugar சேர்த்துக்கங்க உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க இது கூடவே நம்ம 4 ஏலக்காய் இடிச்சு வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கறோம் இது நல்லா கையெடுக்காம கிளறிட்டே இருங்க நம்ம sugar போட்டிருக்கனால ஒரு மாதிரி liquid பதத்துக்கு வர மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு அது நல்லா கெட்டி ஆயிடும் இந்த ஸ்டேஜில நாம என்ன பண்றேன்னா நல்ல சுண்டி வர டைம்ல நம்ம நெய் சேர்த்துக்கறோம் சேர்த்துட்டு இது நல்லா mix பண்றோம் பாருங்க நமக்கு எவ்வளவு சூப்பரா தரண்டு வருதுங்க இது நல்லா mix பண்ணிட்டு நாம இதல என்ன பண்றேனா நான் வந்து ஒரு 10 12 முந்திரிய நெய்ல வறுத்து இத மாதிரி கொர கொரன்னு அரைச்சு வச்சிருக்கேன் இத இது கூட சேர்த்துக்கலாம் முந்திரி தான் சேர்க்கணும் இல்ல பாதாம் வேர்க்கடலை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கறோம் இத ரெண்டு பாகமா நாம பிரிச்சுக்கறோம் ஒரு பாகத்தை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கறோம் இதுல வந்து கொஞ்சோண்டு பாலில வந்து இந்த ஆப்பிள் கிரீன் இருக்கு பாத்தீங்களா இது வந்து நமக்கு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவனா சேர்த்துக்கலாம் இல்லனா விட்டறலாம் பாருங்க நம்ம நல்லா mix பண்ணி எடுத்தாச்சு நம்ம இத மாதிரி ஒரு ட்ரேல இத மாதிரி ஒரு ட்ரேல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னாக்க பட்டர் ஷீட் வச்சு அதுல ghee அப்ளை பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இத எப்படி இதல சேர்த்துக்கலாம் ஈவன பண்ணி விட்டுருங்க இதமாதிரி நல்லா ஈவனா வச்சிருங்க இப்போ நம்ம பேலன்ஸ் எடுத்து வச்சோம் பாத்தீங்களா அத இது கூட சேர்த்துக்கலாம் இதல வந்து பாலும் இந்த ரோஸ் பிங்க் அத சேர்த்துறோம் இதுமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு அப்படியே வேணாலும் அப்படியே எடுத்துக்கலாம் இப்படி வேணாலும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா நல்லா இருக்கட்டும் அப்படி நினைச்சீங்கனா மட்டும் இதெல்லாம் சேர்த்தா போதும் இல்லனா தேவ இல்ல இதல ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இப்போ இது மேலேயே இத நம்ம வந்து வைக்கணும் எல்லா இடத்துலயே ஈவனா பண்ணி விட்டுருங்க முந்திரி பருப்பு வந்து கொர கொரன்னு நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் மிக்ஸி ஜார்ல போட்டு அத வந்து இது மேல தூவிக்கலாம் நீங்க பாதாம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம் சூப்பரா இருக்கும் இது நமக்கு நல்லா ஆறி வரட்டும் அப்பதான் நமக்கு சூப்பரா கிடைக்கும் பாருங்க ரொம்பவே சூப்பரான ரவா பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து நமக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ரவா பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க இத மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் சிம்பலையும் அழுத்துங்க தேங்க் யூ